மித்ரா சிறப்பு நடவடிக்கை குழுவிலிருந்து ராயர் சிவராஜ் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக செனட்டர் நெல்சன் ரங்கநாதன் புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் அமைந்த பிறகு மித்ராவிற்கு வழக்கம் போல 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. அதேவேளையில் மித்ராவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க சுங்காய் புலோ நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோர் ரமணன் தலைமையில் சிறப்பு நடவடிக்கை குழுவை அமைத்தார். கிள்ளா நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன், புக்கி ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RS N ராயர், செனட்டர் சிவராஜ் உட்பட பலர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். தற்போது இந்த குழுவில் இருந்து ராயர் சிவராஜ் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். அதேவேளையில் மாயிக்கா கல்விக்குழு தலைவர் டத்தோ நெல்சன் ரங்கநாதன் அக்குழுவில் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை நடைபெறவிருக்கும் செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ ரமணன் இந்த மாற்றம் குறித்த அறிவிப்புகளை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.